என் லைஃப்ல இப்படி ஒரு பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. இவ்வளோ வருஷத்துல நான் பர்த்டேவை எங்கெங்கயோ செலிப்ரேட் பண்ணிருக்கேன், ஆனா ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சான்ஸே இல்லை. தேங்க்யூ வித்யா, இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. என் லைஃபோட பெஸ்ட் பர்த்டேவே தான். சஞ்சய், இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் நான் அதை செய்வேன். என்ன வேணுமோ கேளு. நான் என்னமா கேட்க போறேன், வித்யாவும் நீங்களும் இப்ப மாதிரி எப்பவும் ஒத்துமையா பாசமா இருக்கணும். கண்டிப்பா இருப்போம். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு. எனக்கு இந்த ஆஃபர் நான் வித்யாவுக்கு விட்டு கொடுக்குறேம்மா. எனக்காக அவ கேப்பா. வித்யா, இது சம சான்ஸ், மிஸ் பண்ணிடாத. பெருசா ஏதாவது கேட்டு உன் மாமியார லாக் பண்ணிடு. வித்யா, நீ என்ன கேட்டாலும் நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். கேளு. வேணாத்த, நீங்க கோவப்படுவீங்க. அதெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன். கேளு வித்யா, கேளு அம்மா கிட்ட. வித்யா கேளுமா, கேளு. நான் ஊர்ல இருந்து வரும்போது தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த. உங்களையும் அவரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்த. அந்த வாக்கை நான் காப்பாத்தணும், நீங்க தாத்தாவை ஏத்துக்கணும், அவர் செஞ்ச தப்ப மன்னிக்கணும். என் வார்த்தையை மீறி பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. மீறி அப்படித்தான் செய்வேன்னா நீ தனியா போய்க்க. ஏன் மேலையும் என்னோட படிப்பு மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போறேன். என் சொத்துல இருந்து ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது உங்களுக்கு. உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனி அவர் வாழ்க்கையில என்ன இருக்கு? செஞ்ச தப்புக்கு இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிட்டாரு. இதுக்கு மேலையும் அவரை நீங்க தண்டிக்க கூடாத. சொத்து பணம் பகை எல்லாத்தையும் விட பெருசு பாசமும் ரத்த பந்தமும் தான். அத நீங்க அவருக்கு திரும்ப கொடுக்கணும். அவர் பண்ணதை மறக்க முடியுமான்னு தெரியல, ஆனா அவரை இந்த குடும்பத்துல ஒருத்தரா நான் ஏத்துக்கிறேன். சூப்பர்மா, சூப்பர். டேய் டேய், இப்போ ஃபோன் பண்றேன், ஃபோன் பண்றேன், ஃபோன் பண்ணு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பண்றேன். சரிப்பா. போடு 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 போடு. பேசிட்டேன்ப்பா. என்னடா சொன்னாரு? அப்பா இல்லப்பா, அவரால் பேச முடியலப்பா, அழறாரு. சீக்கிரமே நேரில் வரேன்னு சொன்னார். Thank you.
மத்த நாள் எல்லாம் நான் மூச்சு விட்டா கூட எழுந்துருவான், இன்னைக்குன்னு பார்த்து எப்படி கூப்பிட்டாலும் எழுந்திருக்க மாட்டானே. என்ன பண்றது? அப்படிலாம் பண்ணாத, எனக்கு வெக்கமா இருக்கு. இத்தனை நாள் இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன ஒதுக்கி வச்சியா? ஏய் கடிக்காதடி. ஆனா கடிக்காதடியா? ஐயோ யாரங்க காதல கழு தூக்கி போட்டாங்க. யாரையும் காணோம்? வேற யாரும் இல்ல, நான் தான் போட்டேன். என்ன? ஒண்ணும் இல்லையே. இல்ல, தூக்கத்துல ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தியே. ஒரு நல்ல கனவு, முக்கியமான இடத்துல எழுப்பி விட்ட. ஏண்டா, நான் என்ன நிலைமையில படுத்திருக்கேன்? நீ கனவுல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதான் நீ, உனக்கு ஒண்ணும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? நீ வீட்டுக்கு வர வரைக்கும் கூடவே உட்காந்து அழுதுட்டா இருக்க முடியும்? அடப்பாவி, பிறந்த நாள் அதுவுமா? சுதந்திரமா கனவு காண்ற ரைட்ஸ் கூட எனக்கு இல்லையா? சரி கிளம்பு. எங்க? வெளியில போவோம். என்ன வெளியில கூட்டிட்டு போ? ஏ என்ன விளையாடுற நீ? நான் சீரியஸா தான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல அடைஞ்சு கிடக்குறது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன வெளியில எங்கயாவது கூட்டிட்டு போ. வெளிய? கனவுல நீ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தல, அதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். என்னடி நூதனமான தண்டனையா இருக்கு? டாக்டர் அதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாரு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம படுத்து தூங்கு. பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டா அவன் வாடத்தையே வில்லா வளைக்கிறான். நீ என்னடானா இந்த ஹாஸ்பிட்டல்ல தாண்டி கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்ற? உனக்கு நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, எதுவுமே நடக்காது. பொண்டாட்டியோட சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியல, உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஸ்டாப், இதோட நிறுத்திக்கலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நிஜமா கூட்டிட்டு போறியா? ஆமா, இல்லன்னா நீதான் என்ன அசிங்கமா கேக்குறிய. என் காதுகள் பாவம் இல்லையா? அந்த பயம் இருக்கட்டும். ஆனா அம்மா உள்ள வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. நான் தூங்கிட்டு இருக்க மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். ஆ, எழுப்ப மாட்டாங்க. ஃபுல் பிளானோட தான் இருக்கல்ல நீ. கொஞ்சம் இரு, வர. ஓகே. வா. ரெடி, போலாமா? செட் பண்ணு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருப்ப போல. பக்காவா செட் பண்ற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதை கூட கத்துக்கலாம் எப்படி? சரி போலாமா? லெட்ஸ் கோ.
சஞ்சய் பாத்திர போறாங்க. வீல் சிக்கிருக்கு, நகர மாட்டேங்குது. இப்ப மட்டும் நான் மாமா கிட்ட மாட்டிருந்தோம் வச்சுக்கேன், அவ்வளவுதான், என்ன தொலைச்சிருப்பாங்க. சரி சீக்கிரம் கிளம்பலாம். நல்லா இருக்குல்ல கிளைமேட். இந்த ஊர் பகல விட ராத்திரி தான் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் ஐப்பசி மாசம் மிதமான குளிர்ல இந்த ராத்திரி நேரத்துல நீயும் நானும் இந்த தெருவுல நடந்து வர்றது சான்ஸே இல்ல. பத்து தெரு நான் இங்க சேர்ந்து ரவுண்ட் கடிச்சுன்னு வைங்க, தப்பிக்க கூட சான்ஸ் இருக்காது. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா தெரு நாய் சொரு நாய் வெறுப்பித்துக்கிட்டு இருக்க. நீ வெளியில கூட்டிட்டு வர சொன்ன, நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப ஹாஸ்பிடல் காத்துக்கு பதிலா அதான் நீ சுதந்திர காத்த வாங்கிட்டல்ல, திரும்ப ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இப்ப எதுக்கு நீ கால்ல வெந்நீர் ஊத்திட்டு நிக்கிற? இப்ப மட்டும் அம்மா எழுந்து நாம இல்லாததை கண்டுபிடிச்சாங்கன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம வேற சேஃப்டி இல்லாம தனியா வந்திருக்கோம். சகுந்தல ஆளுங்களோட வந்தா அது வேற பிரச்சனை. என் புருஷன் இருக்கும் போது அதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமா, என்ன வெறும் ஃபைட் பண்ண டான்ஸ் பண்ண மட்டும்தான் எங்க அம்மா பத்தி விட்டு இருக்காங்கல்ல. எப்ப பார்த்தாலும் இதுக்கே யூஸ் பண்றீங்க. எவ்வளவு ஃபைட் தான் நான் போடுவேன், சத்தியமா முடியல. ஹீரோனா சும்மாவா? இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலம் ஆக்கிடுறீங்கல்ல. சஞ்சய், ஏன் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அம்மா, பசங்க கிட்ட இந்த கேள்வி கேட்காத பொண்ணுங்களே இருக்க மாட்டீங்களா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எவ்வளவு பிடிக்கும்னா எப்படி சொல்றது? சொல்லு. கடலை விட ஆழமா, வானத்தை விட உயரமா, அப்புறம் இந்த உலகத்தை விட பெருசா, இப்படிலாம் நான் சொல்லணும்னு நினைப்ப, ஆனா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் உன் அளவுக்கு எனக்கு வேற யாரையுமே பிடிக்காது. கொஞ்சம் பழைய டயலாக் தான் இருந்தாலும் ஓகே. கவிதை சொல்லி கொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு கேள்வி. என்ன? நாளைக்கே நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமான்னு ஒரு நிலைமை வந்தா நீ யார் பக்கம் நிப்ப? உன் பக்கம் தான் நிப்பேன். என்ன, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பட்டுன்னு சொல்லிட்ட? பசங்க முக்கியமா பொண்டாட்டி முக்கியமானு கேட்டா என் அப்பா கண்டிப்பா என் அம்மா பக்கம் தான் நிப்பாரு. ஆமா, அப்போ நான் உன் பக்கம் தானே நிக்கணும். என் அம்மாவுக்கு என் அப்பா இருக்காரு, உனக்கு நான் தானே இருக்கேன். டேய் டேய், செம்ம ஆளுடா நீ. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான்னு நான் சொல்லணும், அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லுவியா? நீ ஏன் ஒரு அம்மா புள்ள? நான் சீரியஸா தான் சொல்றேன். சரி, என்ன கேளு. நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு நான் தான் முக்கியம். நிஜமாவே நமக்கு சுத்தி போடணும்டா, யாரு கண்ணும் பற்ற கூடாது. சரி, லேட் ஆயிடுச்சு, போலாமா? அம்மா, பூ வைக்கிறீங்களா? என்னம்மா இந்த நேரத்துல பூ வைக்கிறீங்க? மணி என்ன தெரியுமா? இந்த மாதிரி நேரத்திலயும் பூ வாங்கி வைக்க உங்கள மாதிரி ஜோடிங்க வருவாங்க தம்பி. என்னமா சொல்றீங்க, அப்படியா? ஆமா தம்பி, 20 மலம் கொண்டு வந்தேன், 2 மலம் தான் பாக்கி, எல்லாம் வித்துருச்சு. செம்ம பிசினஸ் மைண்ட்மா நீங்க. ஆனா சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணது இல்லையோ? இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்றோம். அதான் தெரியல. இவங்க உங்க வைஃபா? ஆமா. வாங்கி வச்சு விடுப்பா, அழகா இருப்பாங்க. சரி கொடுங்க. இந்தப்பா
இந்த தம்பி பின்ன. வாரா, இது வேறயா? ஃபுல் செட்டப் போட வந்திருக்கீங்க போல இருக்க. இந்த நேரத்துல ஹேர் பின்னுக்கு எங்கப்பா போவாங்க? கரெக்ட் தான். காலி மாதிரி வந்த பொண்ணு மகாலட்சுமி கணக்கா இருக்கு. எவ்வளவு ஆச்சுமா? 50 ரூபாப்பா. என்னங்கம்மா வச்சுக்கோங்க. பூவும் பொட்டோட 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கணும். தேங்க்ஸ்மா. வரேன்ப்பா. சூப்பர்ல. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நெருப்பு காட்டுல துளிர் விடுற செடி மாதிரி இவ்வளவு கலவரத்துக்குள்ளயும் ஒரு சந்தோஷம். செம்ம மூமெண்ட்ல. நான் உனக்கு இத விட பெஸ்டான மூமெண்ட் கொடுக்கவா? இத விடவா? என்னது? தல்ல சொல்ற. ஓகே. தல்ல. அம்மா, அது என்னன்னு சொல்லு வித்யா. அப்படிதான் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுல. உங்களெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஆமாம், நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா? ஆமாண்டா, பசங்க எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து வரணும்னு ஆசை தான். ஆனால் யாருக்குமே டைம் இல்லை. மேரேஜ், ஃபேமிலி லைஃப்னு அங்கே செட்டில் ஆயிடுச்சுரா. பசங்கள்லாம் மீட் பண்ணும்போது உன்னை பற்றி பேசிப்போம். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் மச்சான். எந்த டச்சுமே இல்லாமல் போச்சுல. கண்டிப்பா வந்தே ஆகணும் சொன்னாங்க. அதான் வந்தோம். ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ல மறுபடியும் கிளம்பணும். நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு உங்களெல்லாம் பார்த்த உடனே நம்ம காலேஜோட மொத்த மெமரிஸும் என் கண் முன்னாடி வந்து போயிடுச்சு. இருக்கிற பிரச்சனையில அதெல்லாம் யோசிக்க கூட நேரம் இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் இப்ப யோசிச்சு பாக்குறேன். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி, கேக் கட் பண்ணலாமா? மறுபடியும் கேக்கா? எங்க கூட செலிப்ரேட் பண்ணோம்ல. என்னடா இப்படி கேக்குற? கேக் எடுத்துட்டு வா. இதோ உடனே வர. சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை வித்யா. இங்க லோக்கல்ல பிரச்சனை வையன், எப்படி பசங்களை அடிக்கடி மீட் பண்ணிருக்கலாம்? நான் படிச்சது அப்ராட்ல. அங்கேயும் கூட படிச்ச பசங்க எல்லாருமே அந்த ஊர் பசங்க. இவங்கெல்லாம் அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க.
நான் திரும்ப போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான சிச்சுவேஷனே எனக்கு வரல. நாங்கள் பேசுறது கூட நேரம் இல்லைனா பார்த்துக்கேன். பட் நீ எனக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்க. சந்தோஷமா இருக்கல? பின்ன எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அது போதும். சரி, என்ன நீ இவ்வளோ சந்தோஷப்படுத்திருக்க, பதிலுக்கு நான் ஒன்று சந்தோஷப்படுத்த வேணாமா? என்ன? உன் காலை காட்ட. எதுக்கு காட்டு சொல்றேன்?